பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது ஜீவிகா விரைவில் நல்ல முறையில் பேச கடவுளை குழந்தையை ஆசிர்வதிக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. மேலும் மறித்த கேத்ரின் பிரான்சிஸ் பெபின் பெர்னாண்டோ பங்கஜம் பெபின் சேவியர் நிர்மல் சுப்பிரமணி சாரதா காசின் ஜோசப் ஜான் குலாஸ் லீனா அம்மாள் ஆல்வின் ஜோசப் வின்சென்ட் கிளாரா மனுவேல் மேரி தாமஸ் ஜோசப் விக்டர் சுந்தர் ராஜன் ஃபிலோமினா அம்மாள் எம்டி தாமஸ் பால்ராஜ் மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களும் இறைவனில் நித்திய இலைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக தேவைகளுக்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக குறைகளுக்காக கடவுளுடைய அன்பிலிருந்து விலகிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம்
மாயிரும் இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 1-7 முடிய. அன்புக்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீர்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேமையும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி, ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி, எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன்.
எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி, ஆண்டவரே எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி, ஆண்டவரே எனக்கு ஏதும் குறையில்லை. Alleluia, 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 Alleluia. உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவோலம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி நீங்கி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, நேற்றைய நற்செய்தியில ஒரு உதவி செய்கிறவரின் மனநிலை அல்லது ஒரு வேலை செய்கிறவரின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்றைய நற்செய்தியில ஒரு உதவியை பெறுகிறவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இயேசு குறிப்பிடுகிறார். 10 தொழுநோயாளர்கள் நலம் பெற்று சென்றார்கள். ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னார். ஒரு கேட்டகிசம் கிளாஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அவங்க கேட்டகிசம் டீச்சர் இந்த நற்செய்தியை வாசிச்சுட்டு அந்த பசங்களை பார்த்து கேட்டாங்களாம், 9 பேர் ஏன் திரும்பி வரல? ஒருத்தர் மட்டும்தான் வந்தாங்க, 9 பேர் ஏன் திரும்பி வரல, என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த குழந்தைங்க நிறைய பதில் சொன்னாங்க. இப்போ உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டா என்ன காரணமா இருக்கும், ஏன் 9 பேர் திரும்பி வரல, நீங்க என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு போயிருப்பாங்க. ஓகே, சந்தோஷத்துல நன்றி சொல்ல மறந்துட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதானா?
அதான் நன்றி சொல்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை, இயல்பாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா? அந்த கேட்டகிசம் கிளாஸ்ல டீச்சர் கேட்டப்போ குழந்தைங்க சொன்னாங்களா, ஒரு குழந்தை சொல்லிச்சா, ஒருத்தர் உண்மையாலுமே நானு சுகம் ஆயிட்டனா, ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இருந்திருக்கலாம், ஒரு குழந்தை சொல்லிச்சான். ரெண்டாவது குழந்தை, இவ்வளோ நாள் எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தனே, அதனால வீட்டில் இருக்கிறவங்களை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒருத்தர் போனதான் சொல்லிச்சான். இன்னொரு குழந்தை சொல்லிச்சான், அவரு இயேசுவை பற்றி மற்றவங்க கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, இயேசுவை பத்தி அவர்கிட்டயே சொல்றதை விட, நீங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சீங்கன்னு அவர்கிட்டயே காமிக்கிறத விட மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு குழந்தை சொல்லியதான், எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு நிறைய உதவி செய்வாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க, ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நான் எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றது இல்லையோ அதே போல அவரும் ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சு போயிருப்பாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியது யாருடைய கடமை? இது கண்டிப்பாக கடவுளுடைய கடமை. அப்பா அம்மா எப்படி அவங்க கடமையை நிறைவேற்றுறாங்களோ அதே போல இது கடவுளுடைய கடமை, அதனால அவர் சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, யூதர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல ஒரு தொழுநோய் அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 மோசமான ஒரு நோயாக பார்க்கப்பட்டது. ஒரு தொழுநோய் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மூன்று காரணங்களுக்காக ஒருவர் தொழுநோய் பெறலாம். ஒன்று, அவருடைய பாவத்தின் வெளிப்பாடாக. ஒருவேளை அவரு பாவம் செஞ்சிருந்தாருன்னா, கடவுளுடைய அன்புக்கு எதிராக பெருசா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை தொழுநோய். நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை பயணனுள்ள மோசேவினுடைய சகோதரி மிரியம்க்கு அந்த நோய் வரும். மோசேக்கு எதிராக அவர் பேசிய பொழுது கடவுள் அவரை தொழுநோயால் தண்டிப்பார். இது கடவுள் கொடுக்கிற தண்டனை, அவர் செய்த பாவம். ரெண்டாவது நினைச்சிட்டு இருந்தாங்க, அவருடைய அப்பா அம்மா இல்ல முன்னோர்கள் யாராவது பெரிய பாவிகளாக இருக்கலாம், அதனால பல தலைமுறைகளுக்கு கடவுள் ஒருவருடைய பாவத்தை நினைவு கூறுறதுனால இவங்க தொழுநோய் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது காரணம் சொல்றாங்க. மூன்றாவது, அந்த மனிதர் சுத்தபத்தம் இல்லாமல், தூய்மையாய் வாழாமல், தன்னுடைய உடலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காம, தான் தோன்றித்தனமாக தன்னுடைய உடல் எப்படி போனா என்ன என்கிற ஒரு மனநிலையில இருந்திருந்தா ஒருவேளை அவர்களுக்கு தொழுநோய், அவங்க வந்து தொழுநோய்னா இன்றைக்கு இருக்கிற ப்ராப்பர் தொழுநோய் கிடையாது, தோல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தொழுநோயா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆகவே இந்த தொழுநோய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஊருக்குள் வரக்கூடாது. அவங்களுக்கு தொழுநோயாளர்களுடைய சட்டம் படிச்சீங்கன்னா ஊருக்குள் வரக்கூடாது, தலை வாரவே கூடாது. அவங்க தலை வாரக்கூடாது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு தான் போடணும். யாராவது ஒருத்தர் எதிர்ப்புல வந்தாங்கன்னா, நல்லா இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க உதட்டை இப்படி மூடிட்டு தான் பேசணும். ஏன்னா பேசும்போது கூட அவங்க எச்சு காத்துல பறந்து யார் மேலையும் பற்றக்கூடாது. அவங்க எச்சு யார் மேலையும் பற்றக்கூடாது, பட்டுட்டா அவங்க தீட்டாயிடுவாங்க, ஒருவேளை அவங்களுக்கும் அந்த நோய் பரவிடும் அப்படின்றதுனால இந்த யூத சமூகம் ஒருவருக்கு தொழுநோய் வந்ததுன்னு சொன்னா ஊருக்குள்ளேயே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு மனித மாண்போடே அவங்க வாழக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. இயேசு அப்படிப்பட்ட நிலையில் இருந்த 10 பேருக்கு மீண்டும் புது வாழ்வை கொடுக்கிறார். ஒரு புதிய அவங்க வாழ்க்கையுடைய மொத்த பகுதியையே மாற்றி போடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி கடவுளிடமிருந்து பல நன்மைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். பல நேரங்களில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையவே அப்படியே இன்னொரு பகுதியாக மாற்றி இருக்கிறார். நாம முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிற டைம்ல பலருடைய வழியாக பல விதங்களில் கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா எப்படி நம்ம அப்பா அம்மா செய்யற செயல்களுக்கு நன்றி சொல்றது இல்லையோ, கணவன் மனைவிக்கு, கணவன் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரும்பொழுது அவர் கொண்டு வந்து கொடுக்கற பணத்துக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, அதே நேரத்தில் மனைவி கஷ்டப்பட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல சமைச்சு கொடுக்கும்போது அதை சாப்பிட்டதுன்னா நன்றி சொல்ல மாட்டாங்க. துணி துவைச்சு ஒவ்வொரு நாளும் எடுத்து வைப்பாங்க, அந்த புதுசா துவைச்ச துணியை போடும் பொழுது நன்றி சொல்கிற மனம் பல நேரங்களில் நமக்கு இருக்காது. ஏன்னா நாம் அப்படியே பல நேரங்களில் பழகி போய்விட்டோம். இன்றைக்கு இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு நன்றி சொல்வதால் அவருடைய புகழ் உயரும் என்பதற்காக அல்ல, மாறாக நன்றி சொல்லுகிற மனம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் அது நம்மோடு வாழுகின்ற மற்றவர்களுக்கு
உற்சாகத்தை தரும் என்கிற ஒரே ஒரு சிந்தனையில இயேசு சொல்லுகிறார். இது தனக்கு தன்னுடைய புகழ் உயர்வதற்காக அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லுகின்ற இந்த நன்றி, நாம் சொல்லுகிற சாரி என்கிற இந்த வார்த்தை விட்டு கொடுத்து போகிற பொழுது அல்லது இறங்கி போகிற பொழுது நாம் அடுத்தவர்களை வாழ்த்துகிற போது அது பலருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. காந்தி சொல்லுவார், தன்னுடைய வாழ்க்கையில தென்னாப்பிரிக்கால இருக்கும் பொழுது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த சர்வ் பண்ணவங்களுக்கு எழுந்து வரும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அப்ப அந்த ஹோட்டல் சர்வர் சொன்னாரா, ஐயா நான் 25 வருஷம் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், எனக்கு இது வரைக்கும் யாருமே நான் சர்வ் பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னதே கிடையாது. முதல் முதலாக என் வாழ்க்கையில ஒரு மனிதர் நான் செஞ்ச ஒரு வேலைக்கு இந்த ஹோட்டல்ல எனக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்க, உங்களை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பலரிடமிருந்து பல உதவிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கடையில ஒரு பொருட்களை வாங்குகிற பொழுது சரி, சாலையில் செல்லுகிற பொழுது சரி, பல நேரங்கள்ல பலரிடமிருந்து தெரிந்தோ தெரியாமலோ பல உதவிகளை நாம் பெறுகிறோம். பலருடைய பங்களிப்பால் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நீங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நன்றி என்கிற வார்த்தை எப்பொழுதுமே நம் மனதில் இருக்க வேண்டும். நாம அடுத்தவங்க நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரு உதவி செய்தா எனக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்ப்போம், ஆனா பல நேரங்களில் நாம் அடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். ரொம்ப சாதாரணமாக இது அவங்களுடைய கடமை என்று ஈஸியா தவிர்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யார் உங்களுக்கு உதவி செய்தாலும், உங்களுடைய வாழ்க்கை மாற யார் காரணமாக இருந்தாலும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருங்க. அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்யாமல் கடவுளுக்காக அவர்களுக்காக கடவுளிடம் ஜெபிங்கள் என்று இன்றைக்கு இயேசு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை வாழ்வாக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி உள்ளவர்களாக என்றும் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு பெற உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 மாண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக் கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion.
Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து தலைவர் சுராஜ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே எனது தலைவன் ஏசு மாறி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோ. இவ்வாறு உமாவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே புனித தோமையாரே, எமிந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி செவம். புனித யோசேப்பே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகள் என் எண்ணங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவேன். புனித யோசேப்பே, உம்மையும் உமது திருக்கரத்தில் உறங்கும் இயேசுவையும் எக்காலமும் எண்ணி மகிழ நான் தயங்கியதில்லை. இறைவன் உமது மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பொருட்டு உமது மார்போடு அவரை இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படியாக கோரும். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்மை செய்த இயேசுராஜனே, நன்றி சொல்லினாலும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனே, நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியார், நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியார். நன்மை நெறியினாலும் நடந்து நலன்கள் யாவும் அன்பில் கடந்து நன்றி சொல்லினாலும் பாடுவோம். கோடி நன்மை செய்த இயேசுராஜனே.